हेलो फ्रेंड्स, वेलकम टू पीवीआर क्राफ्ट स्टूडियो। நாம என்ன பார்க்க போறோம்னா, உல்லன் த்ரெட்ல செஞ்ச டெடி பேண்ட் பார்க்க போறோம். இதுக்காக நான் ரெண்டு கலர் ஆஃப் உல்லன் த்ரெட் எடுத்துக்கேன், ஒன்னு ஸ்கை ப்ளூ அண்ட் சாண்டல். நான் மூணு ஃபிங்கர்ஸ் வச்சு நான் த்ரெட்டை ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கேன். நல்லா என் கை ஃபுல்லாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 இல்லைன்னா 60 சுற்றி சுற்றி இருப்பேன். நல்லா அது வந்து கொஞ்சம் பல்ஜா நம்மளுக்கு அந்த பால் மாதிரி ஷேப்பில் வரதுக்காக நம்ம அதிக ரொட்டேஷன் கொடுத்துட்டே இருக்கோம். த்ரெட்டில் நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணோம், அப்போ தான் அது லூஸ் ஆகாமல் இருக்கும். நல்லா க்ரிப் பண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா த்ரெட் லூஸ் ஆகிடும். தென் ஃபிங்கர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துகிட்ட அப்புறம் நல்லா கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி எடுங்க. எடுத்துகிட்ட அப்புறம் ஒரு ரெண்டு நாட் போட்டுக்கணும், நல்லா டைட்டாக ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுக்கலாம். நல்லா இறுக்கி பிடிச்சி தான் நம்ம வந்துட்டு முடிச்சு போடணும், பிகாஸ் இல்லைன்னா நம்ம அந்த த்ரெட்டெல்லாம் சி கட் பண்ணும்போது நவுந்துடும், அப்போ வந்து பால் வந்து நம்மளுக்கு ஷேப் வராது. நான் வந்து ரெண்டு முடிச்சு போட்டிருக்கேன். நல்லா டைட் பண்ண அப்புறம் சிசர் எடுத்துகிட்டு இருக்கிற மற்ற கார்னர் கட் பண்ணி விட்டுறேன். ஃபஸ்ட் நான் வந்து ஒரு சைட் ஆஃப் கார்னர் வந்துட்டு முடிச்சிருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுறேன். ஐம் சாரி, நான் முடிச்சிருக்கிறதுல கார்னர் இருக்க எல்லா த்ரெட்டும் ஜாயிண்ட்டாக இருக்கிறத நான் சிங்கிள் சிங்கிளாக த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்ட அப்புறம் சைடில் வந்துட்டு அன்ஈவனாக இருக்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு சிசர் வச்சு நல்லா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண அப்புறம் நல்லா ரவுண்ட் ஷேப் வந்தோடனே எதுவுமே எக்ஸ்ட்ராவாக த்ரெட் வந்துட்டு எதுவுமே இருக்கக்கூடாது, ஈவனாக நம்ம கட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கணும். நல்லா கட் பண்ண அப்புறம் நம்ம ரொட்டேட் பண்ணணும். நம்ம எவ்வளோ கிலோ நூல் சுற்றணும் அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி நான் ஃபிங்கருக்கும் டெரிபியரோட லெக்ஸு காதுக்கு கைக்கு வந்துட்டு நான் சாண்டில் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டொமக்கும் ஹெட்டுக்கும் வந்துட்டு ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு கையும் காலும் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் டெரிபியருக்கு வைக்கிறனால நம்ம சின்ன ஒரு 5-6 ரொட்டேஷன் அதுக்கு நான் ரெண்டு ஃபிங்கர் மட்டும் தான் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 25 சுற்றி சுற்றி இருக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு திருப்பி இதுக்கும் ரெண்டு நாட் நான் நல்லா டைப் பண்ணிவிட்டேன். நல்லா இறுக்கி பிடிச்சதான் நம்ம கட்டணும். கட்டின அப்புறம் அதே மாதிரி தான் சேம் மெத்தட் நான் இதை வந்துட்டு நல்லா சைடிலலாம் கார்னரில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். தென் இன்னொரு சைடில் கார்னரும் நம்ம வந்து கட் பண்ணணும். அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். நான் இதே மாதிரி காலுக்கு ரெண்டு, கை ரெண்டு, காது ரெண்டு வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இதை வந்துட்டு ஒரு டெமோ மட்டும் பண்ணி காட்டுறேன். ஸோ சைடில் வந்துட்டு நம்ம நல்லா பால் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணப்போ அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணணும். நல்லா வந்துட்டு கார்னர்ஸ் எங்கேயா த்ரெட் இருக்கா அப்படி வந்துட்டு அன்ஈவனாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் பார்த்து நல்லா இது பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டொமக் ஹெட் அந்த அப்புறம் மீதி இருக்க கை கால் காதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்கு தேவைப்படுறது நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஸோ க்ளூ கன் வச்சு நான் ஸ்டிக் பண்ணுறேன். நான் ஸ்டொமக் பார்ட்டை வந்துட்டு எடுத்துகிட்டு சைட் வச்சுட்டு ஹெட் பார்ட்டில் வந்துட்டு கீழே பாட்டம் நெக் சைடில் வந்துட்டு நான் வந்து க்ளூ கன் வந்து வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிட்ட அப்புறம் நல்லா இது பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு கம் வந்து நல்லா இதானோன்னே ரெண்டு பாம்பாம் பாலையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஹெட் வந்து ஸ்மால் சைஸ்லேயும் ஸ்டொமக் வந்து பிக் சைஸ்லையும் வச்சுருக்கேன். தென் நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக இயர்ஸ்க்கு தான் போகிறேன். காதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட் சைடில் வந்துட்டு ரெண்டு பக்கமே க்ளூ கன் போட்டு ஒட்டிடுவேன். ஓகே, ஒட்டிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா த்ரெட் மேலே தான் இருக்கனால நம்மளுக்கு சீக்கிரம் இழுத்தாக வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லாவே க்ளூ கன் வந்துட்டு ரெண்டு அந்த இயருக்கும் ஹெட்டுக்கும் நல்லாவே நம்ம க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கலாம். அப்புறம் ஷேப் மாற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் இது நவுத்தி விட்டுக்கலாம், நம்மளுக்கு ஷேப் வந்துடும். நெக்ஸ்ட் எனக்கு நெக்கு கூட கொஞ்சம் ஒழுங்காக ஒட்ட முடியல. ஸோ நெக்ஸ்ட் திருப்பி அதே இடத்துல நம்ம ஒட்டினா நல்லா ஃபிட்டாக ஒட்டிக்கிச்சு. தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் கை ரெண்டு ஒட்ட போகிறேன், பிகாஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால கை நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஸ்டொமக் ஹெட்டுக்கும் ஸ்டொமக்கும் நடுவில் வந்து ஒட்டியிருக்கேன். அதையும் அதே மாதிரி தான் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு கொஞ்சம் ஸ்டிக் பண்ணும்போது அழுத்தி விட்டுருணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா பிளேஸ் ஆகும், ஸ்டிக் நல்லா ஸ்டிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலுக்கு வந்து க்ளூகன் போட்டு டெடியோட கால் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு காலுக்கும் நான் க்ளூகன் போட்டுட்டு ஒட்டிடுறேன். ஒட்டிடுங்க. நல்லா ஹீட் பண்ண க்ளூகன் தான் நல்லா ஸ்டிக்காக இருக்கும். தென் வந்துட்டு இதுக்கு நான் ப்ரிப்பேர்டாக வந்துட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எங்கேயும் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா நான் எல்லா சைடும் நான் பார்த்து செக் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று பத்திரம் நம்ம க்ளூகன் போட்டு ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு எங்கேயாச்சும் அந்த க்ளூகனோட த்ரெட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்க, அதை வந்து நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது டால் ஐஸ் அப்படின்வாங்க. இது நம்ம ஷாப்பில் கேட்டாலும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த டால் ஐஸ் என்ன பண்ணுறேன்னா டால் ஐஸை எடுத்துகிட்டு ஒரு ஐ எடுத்து நான் அதுக்கு க்ளூகன் போட்டு ஹெட் பொசிஷனில் கண்ணை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன்.
தென் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும், நல்லா ஒட்டும். தென் வந்துட்டு இன்னொரு கண்ணு நான் ஒட்டிடுறேன். அது நல்லா ஒட்டும் போது நல்லா அழுத்தி ஒட்டுங்க. அப்போ தான் அந்த த்ரெட் இல்லாமல் நல்லா அந்த ஹெட் பொசிஷனில் வந்து நல்லா இதாகும். இப்போ உங்களுக்கு நம்ம பொசிஷனில் கொஞ்சம் மேலே கீழே அப்படின்ட்டு இருக்க மாதிரி போது நம்ம கொஞ்சம் நான் ஊற்றி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி த்ரெட் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா, ஏன்னா அந்த க்ளூ கன்னில் ஒட்டும்போது அந்த நூல் வரும், சீக்கிரம் ட்ரை ஆகிறனால இருந்துச்சுன்னா இது பண்ணிக்கலாம். நான் நோஸ்க்கு வந்து ஸ்டிக்கரும் ஒட்டிக்கலாம். என்கிட்ட பிளாக் ஸ்டிக்கர் இல்லாதனால நான் பேப்பரில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி பிளாக் கலரில் அது சர்க்கிள் டைப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணதை வந்துட்டு நல்லா க்ளூ கன் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் என் டெடி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு பிளாக் பேண்டு தான் எடுத்திருக்கேன், அதில் வந்துட்டு க்ளூ கன் போட்டுட்டு அதே மாதிரி டெடி பின்னாடியும் வந்து ஒட்டி நான் வந்துட்டு நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டணுன்றதுக்காக ரெண்டுத்துக்குமே க்ளூகன் போட்டுட்டு நல்லா ஒட்டிட்டு அழுத்தி விடணும். க்ளூகன் வந்து ஹீட்டாக இருக்கும் கம்மு, ஸோ அதனால் நம்ம பார்த்து தான் கை அழுத்தணும். எனக்கும் கையில் சுட்டுக்குச்சு, நீங்களும் பார்த்து சேஃபாக பண்ணுங்கள். இப்போ வந்து குழந்தைங்களுக்காக டெடி பேண்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டெடி பேண்டுக்கு நம்ம கான்ட்ராஸ்டான கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.